அதானி குழுமம் பங்குச்சந்தை முறைகேட்டில் ஈடுபட்டதாக கடந்த ஆண்டு புயலை கிளப்பிய ஹிண்டன்பர்க் நிறுவனம் தற்போது மற்றொரு அறிக்கையின் மூலம் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதானி குழுமம் மீதான புகார்களை விசாரித்து வரும் பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையமான செபியின் தலைவரே ஊழல் புகாரில் தொடர்புடைய வெளிநாட்டு நிறுவனங்களில் பங்கு வைத்திருந்ததாக ஹிண்டன்பர்க் சமீபத்திய அறிக்கை கூறுகிறது. கடந்த ஆண்டு வெளியான அறிக்கையால் அதானி குழுமத்தின் பங்குகள் வீழ்ச்சியை சந்தித்திருந்த நிலையில் தற்போதைய அறிக்கை பங்குச்சந்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பான சிறப்பு விவாதத்தில் காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி, அதேபோன்று வலதுசாரி சிந்தனையாளர் ரமேஷ் சேதுராமன் ஆகியோர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்து அது வந்து ஒரு ஷார்ட் செல்லர் ஏஜென்ட், அவங்களுடைய அறிக்கையை வந்து இவ்வளவு தீவிரமா நம்ம எடுத்துக்கணுமா, அதுல வந்து உண்மை நோக்கம் இருக்குமா அப்படின்ற பல கேள்விகள் இருந்து முதற்கட்டமா இது தொடர்பா உங்களுடைய பார்வை சார். பாருங்க, ஹிண்டன்பர்க் வந்து ஷார்ட் செல்லரா லாங் செல்லராது பிரச்சனை கிடையாது. ஏதோ அவங்க வந்து ஒரு இஷ்யூ எழுப்பியிருக்காங்க. அதாவது என்னது, பங்கு சந்தை ரெகுலேட்டர் செபி உடைய சேர்வுமன் மாதவி புஷ் வந்து அவங்களும் அவங்க குடும்பத்தாரும் அதானி ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு வெளிநாட்டின் ஒரு ஃபண்ட் மூலமாக அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது உண்மையா இல்லையான்னு எப்படி தெரியும்? அது ஒரு ஒரு விசாரணை செஞ்சா தானே தெரியும். அது விசாரணை செய்யறதுக்கு முதல் படி என்ன, இவங்க வந்து ராஜினாமா செய்யணும். ஏன்னா இவங்க வந்து இவங்க மேலதான் குற்றச்சாட்டு, இவங்களே எப்படி அவங்க மேலேயே விசாரணை செய்ய முடியும்? சோ அது உண்மையா பொய்யா, அவர் ஷார்ட் செல்லரா லாங் செல்லரா பிரச்சனை கிடையாது. அதான் நான் இன்னொரு கேள்வியும் கேட்கறேன். அவர் வந்து ஹிண்டன்பர்க் ஷார்ட் செல்லர் எல்லாரும் சொல்றாங்களே, அப்படி அவர் சொல்றது வந்து பொய் அப்படின்னு வெளியே வந்துச்சுன்னா அவருக்கு அவர் தான் லாஸ். ஷார்ட் செல்லர்னா என்ன? இந்த மாதிரி நான் இந்த அடிப்படையில நான் ஒரு பொசிஷன் எடுக்கிறேன், இது வந்து இது தவறாக வந்தால், என்னோட இது ரிப்போர்ட் தவறாக வந்தால் நான் எனக்கு பெரிய லாஸ், அதுதான் ஷார்ட் செல்லர். சோ அவர் என்ன சொல்றாரு, நான் என் பணத்தையே போடுறேன்னு, என்னோட ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட்டுக்கு மேல நான் என் பணத்தை போடுறேன், நீங்க அது பொய்ன்னு நிரூபிச்சிருங்க, அப்ப எனக்கு தானே இது லாஸ் அப்படின்றாரு. அது அப்ப அவர் கேட்கிற கேள்வி கரெக்ட் தானே? அது சோ ஏன் விசாரணை ஏன் நடத்த மாட்டேன்றோம்? நான் இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேங்க. தேர்தல் 2024 லோக்சபா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியும் நானும் ஒரு டெல்லியில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பிரஸ் கான்பரன்ஸில் ஒரு கேள்வி எழுப்பினோம். அதாவது எக்ஸிட் போல் மூலமாக பங்கு சந்தையில் ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு, இதனால கோடிக்கணக்கான சிறு இன்வெஸ்டர்ஸுக்கு லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு ஒரு பிரச்சனையை எழுப்பினோம். இதுக்கு ஒரு விசாரணை செய்யணும் அப்படின்னு எழுப்பினோம். ஏதாவது நடந்துச்சா? ஒண்ணுமே நடக்கல. போன வருடம் அக்டோபர் மாதத்தில் தலைவர் ராகுல் காந்தி ஒரு அதே மாதிரி ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்ல அதானி ஸ்டாக் மார்க்கெட் மேனிபுலேஷனுக்காக ஒரு ஒரு இது எழுப்பினாரு, அதுல விசாரணை செய்யணும் அப்படின்னாரு. இதா நடந்துச்சா? நடக்கல. ஏன்? இந்த சூழ்நிலையில நீங்க வந்து இப்ப இன்னைக்கு நேற்றுக்கு வந்த அந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் பார்க்கணும். இந்த சூழ்நிலையில ஹிண்டன்பர்க் சொல்றாங்க, இந்த மாதிரி செபி பங்கு சந்தை ரெகுலேட்டர் செபியோட சேர்வுமன் மாதவி புஷ்ஷும் அவங்க குடும்பத்தாரும் அதானி ஷேர்ல அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, அதனாலதான் விசாரணை நடத்த மாட்டேன்றாங்க அப்படின்னு அவங்க அது குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இப்ப நீங்க இந்த முழு இதுல பாத்தீங்கன்னா இது இந்த கேள்வி உண்மையான கேள்வி தானே? அப்ப ஏன் அவங்க ராஜினாமா செஞ்சு விசாரணை நடத்தக்கூடாது? அப்படி விசாரணை நடத்தி இது இல்ல தவறு அப்படின்னு வந்துச்சுன்னா நல்லது, அவங்களும் திரும்பி வந்துட்டோம். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் விசாரணை நடத்தினா உரிய பதில் நமக்கு கிடைக்கும், அதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை முன்னெச்சரிக்கீங்க சார். ஆனா இன்னொரு சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த அமைப்பு அவங்க வந்து ஒரு சமூக அமைப்போ சேவை அமைப்போ கிடையாது, அவங்க வந்து லாப நோக்கத்துக்காக இதுல வந்து ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பாங்க, அதெல்லாம் நம்ம செய்யணுமா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் எதிர்கட்சி எதிர்த்தரப்புல இருந்து வைக்கிறாங்களே சார். இப்போ அதாவது உண்மை என்னங்க, ஏப்ரல் 30ஆம் தேதி பங்கு சந்தையில வால்யூம் கிட்டத்தட்ட, அதாவது ஷேர் மார்க்கெட் வால்யூம் அப்படின்னு வாங்க, அதுக்கிட்ட வாங்கி விற்கிறது வாங்குறது கிட்டத்தட்ட டபுள் ஆச்சு. அது நாங்க வந்து டேட்டா மூலமாக அந்த நானும் தலைவர் ராகுல் காந்தியும் இதை காட்டினோம், இதை வந்து எழுப்பினோம். அது உண்மை, இது வந்து அவங்களோட டேட்டாவே. இது ஏன் இப்படி டபுள் ஆச்சு அப்படின்னு ஒரு விசாரணை வைக்கணுமா கூடாதா? எந்த நாட்டிலும்
ஒரு பங்கு சந்தை ரெகுலேட்டர் இந்த மாதிரி ஒரு வால்யூம் டபுள் ஆச்சுன்னா விசாரணை செய்வாங்க. ஏன் செய்யல? அதானி ஸ்டாக் மார்க்கெட் மேனிபுலேஷன் அப்படின்னு நாங்க சொல்லலைங்க, பைனான்சியல் டைம்ஸ் நியூஸ் பேப்பர் லண்டன்ல இருந்து சொன்னாங்க. அதை பத்தி விசாரணை செய்யணுமா கூடாதா? ஏன் செய்யல? இப்ப இந்த சூழ்நிலையில இப்ப இவங்க இண்டர்பாக் கேட்கிற கேள்வி ஒரு ஒரு இதை எழுப்புறத, ஒரு சந்தேகத்தை எழுப்புத, அது அது உண்மைதானே. கோடிக்கணக்கான சிறு இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட பணம் அழிஞ்சு போச்சுனது இந்த எக்ஸிட் போல் இது ஸ்கேம்னால. அதுக்காகவாது ஒரு விசாரணை செய்யக்கூடாதா? ஏன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கல இவங்க? இது வந்து செபியோட இதுல தானே வருது. சோ இதுல இந்த சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா இது நிச்சயமா விசாரணை செய்யக்கூடிய செய்யத்தக்க வேண்டிய விஷயம்தான். ஆனா அவங்க சேர்பர்சனா இருக்கிற போது எப்படி அவங்க மேலேயே விசாரணை செய்ய முடியும்? அதனாலதான் நாங்க சொல்றது அவங்க வந்து உடனே ராஜினாமா செஞ்சு இதுக்கு ஒரு விசாரணை குழு அமைக்க வேண்டும். நிச்சயமாக சார், இது தொடர்பாக நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக இந்த விவகாரம் தொடர்பாக அண்மையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, ஹிண்டன்பர்க் ஒரு லாப நோக்குள்ள நிறுவனம் என்று விமர்சித்திருக்கிறார். அந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். நாமளுக்கு புலி வருது புலி வருதுன்னு மூணு மாசமா திரும்பி திரும்பி பார்த்தோம். ஹிண்டன்பர்க்ல சொல்லிட்டான் அதானி புலி வருதா அம்பானி புலி வருதான்னு பார்த்தோம். ஒரு கழுத புலியை கூட காணாம். ஆனா இந்த முறை மறுபடியும் செபி புலி வந்திருக்குன்னு கிளம்பியிருக்கு. அதையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். அரசுங்கிறது என்னங்க, நான் பார்க்காம இருக்க கூடாதுல்ல. இந்த மாதிரி ஷார்ட் பொசிஷன் அதானியில் எடுக்கிறது ஈஸி. ஒரு ஹிந்துஸ்தான் யூனிலீவர்ல எடுக்க முடியாது. ஒரு ஸ்டேபிள் கம்பெனியில் எடுக்க முடியாது. ஒரு பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் எடுக்க முடியாது. ஸோ தொடர்ந்து இவங்க அதானியை டார்கெட் பண்ணுறது என்னை பொறுத்தவரை இதுவரைக்கும் என்னுடைய, ஏன்னா நானும் எம்பிஏ ஃபினான்ஸ்லாம் படிச்சிருக்காங்கன்னா எனக்கு ஒரு அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட் தெரியும். என்னை பொறுத்தவரை இதுவரை ஆலோசனை செய்து பார்த்ததில் அவங்க வேர்ல்டு ஃபுல்லாக, இந்தியானா அதானி வேர்ல்டு ஃபுல்லாக டார்கெட் பண்ணுவாங்க. யூரோப்பில் ஒரு கம்பெனி, அதை டார்கெட் பண்ணி அதில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் லாபம் சம்பாதிச்சிருவாங்க அந்த ஷார்ட் பொசிஷனில். இருக்கின்ற காலத்தில் இது போன்ற நிறைய தாக்குதல் இந்தியா மேலே தொடுப்பாங்க. எ ஸ்ட்ராங் இந்தியா இஸ் பேட் ஃபார் மெனி குளோபல் கண்ட்ரி. ஒரு வலிமையான பாரதம் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு அச்சுறுத்தல். பாரதம் வலிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக உலக அளவில் பெரிய சதி நடக்குது. அதில் இதுவும் ஒன்றாக பார்க்கின்றேன். இதை நான் சொன்னாலும் அவங்க சொல்கிற அலிகேஷனை செக் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். தற்போது இது தொடர்பாக பேசுவதற்காக செபியின் முன்னாள் உறுப்பினர் திரு மகாலிங்கம் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். 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 ஹிண்டன்பர்க் அறிவித்த ஒரு அறிக்கை பேசுபொருளாக மாறியிருக்கு, பூதாகரமாக மாறியிருக்கு இந்த விவகாரம். இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி கூட ஒரு விஷயத்த சொன்னாங்க, செபி மேல ஒரு குற்றச்சாட்டு வரும்போது ஏன் விசாரணை நடத்தி உண்மை தன்மையை வெளிக்கொண்டுறதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? விசாரணை நடந்தது, அது வந்து கூடும் போதிய ஆதாரங்கள் அவங்களுக்கு இல்ல, கிடைக்கல. அந்த குற்றச்சாட்டுகள்லாம் நிரூபணமாகற மாதிரி, அதனால அவங்க அந்த they had to draw a close the investigation. அந்த மாதிரி ஆயிடுத்தது. அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணல அப்படின்னு கிடையவே கிடையாது. செபி எப்பயும் வந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணதான் பண்ணுவாங்க, பண்ணியும் இருக்காங்க இதுல. ஆனா பண்ணதுல அவங்களுக்கு போதிய ஆதாரம் இல்ல, நிரூபணம் பண்றதுக்கு ஆதாரம் இல்லாதனால அவங்க கைவிடும்படி ஆச்சு. இதெல்லாம் செபி பண்ற விஷயம்லாம் கம்ப்ளீட்டா லீகல் கேசஸ். இந்த லீகல் கேசஸ்ல கம்ப்ளீட் ஆதாரம் இருந்தாதான் எந்த கேஸுமே நிரூபணம் ஆகும். ஆதாரம் இல்லாம நீங்க நிரூபணம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படி சொன்னாங்கன்னா அது கோர்ட்ல கம்ப்ளீட்டா தள்ளி விட்டுருவாங்க. அது போன்ற விசாரணை நடத்தி வெளிப்படைத்தன்மையோட அதை வெளியிடணும் அப்படின்றது தான் எதிர்த்தரப்பினருடைய வாதகமா இருக்கு. இப்போ என்னென்ன விஷயங்கள், என்ன மாதிரியான விசாரணை வந்து அதுல நடந்தது, என்ன மாதிரி விஷயங்கள் வெளிவந்தது சார் இப்போ ஏற்கனவே நடந்த விசாரணையில? இல்ல, ஏற்கனவே நடந்த விசாரணையில அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் கமிட்டிக்கு எல்லாம் அசஸ் பண்ணிருக்காங்க, அது நமக்கு தெரியும். அந்த சுப்ரீம் கோர்ட் கமிட்டிலையும் அவங்க அதை எல்லாத்தையும் பார்த்து விட்டு அவங்க சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அதுல அல்டிமேட்டா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்னும் ஆதாரம் எங்களுக்கு போதிய ஆதாரம் கிடைக்காதனால எங்களால ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வர முடியல அப்படிங்கிறாங்க. அதனால என்ன அர்த்தம்னா, இது வரைக்கும் பண்ண அலிகேஷன்ஸ் எல்லாம் ஆதாரமற்ற அலிகேஷன்ஸ் அப்படின்னு இது வரைக்கும் தெரியப்படுது. ஆதாரம் கிடைச்சா டெஃபினட்டா செபி வில் நாட் பி ஹெசிடன்ட் டு டூ எனி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். இப்போ நேற்று வந்து ஹிண்டன்பர்க் ஒரு புதிய அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, அதுல வந்து செபியோட தலைவர் ஏராளமான பங்குச்சந்தையில முதலீடு செஞ்சிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல விசாரணை உடனடியா தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இது வந்து என்னால ஒன்னும் சொல்ல முடியாது சார். ஏன்னா நான் வந்து இப்ப செபியில இருந்து வெளியில இருக்கேன். இது வந்து டெபினட்டா செபியும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு நிர்ணயம் பண்ணோம் இதுல, என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுமா வேண்டாமா என்னன்னு. சோ இது வந்து நான் இப்ப செபியை விட்டு வெளியில இருக்கிறதுனால என்னால சொல்ல முடியாது இல்ல என்ன நடக்கிறது. நிச்சயமாக சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு மகாலிங்கம்.
தொடர்ந்து நம்ம பிரவீன் சக்கரவர்த்தியிடம் பேசலாம். சார், இப்போ நீங்கள் பேசி பார்த்துருப்பீங்க, செபியினுடைய முன்னாள் உறுப்பினர் பேசினார். ஏற்கனவே நடந்த அந்த குற்றச்சாட்டுக்கு விசாரணை நடத்தி உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் அறிக்கை தாக்கல் செஞ்சிருந்ததையும் குறிப்பிட்டிருந்தாங்க. அது தொடர்பாக உங்களுடைய பதில் சார். நான் ரெண்டு விஷயம் ஃபர்ஸ்ட்டு முதல்ல சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, இவர் பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து ஏதோ சொன்னார், அவர் வந்து எம்பிஏ ஃபைனான்ஸ் படிச்சிருக்காராம், அதனால அவருக்கு வந்து ரொம்ப அது நல்லா தெரியுமான்னு. நான் வந்து அவருக்கு ஓப்பனாக சேலஞ்ச் வைக்கிறேன், என்ன வந்து இப்போ ஒரு பேட்டி ஒரு டிபேட்டுக்கு வர சொல்லுங்கள் என் கூட. நான் வந்து செபி கமிட்டியில் நான் மெம்பராக இருந்திருக்கேன். அவர் சொன்னது எல்லாமே தப்பு. இந்துஸ்தான் லீவருக்கு வந்து ஷார்ட் பொசிஷன் எடுக்க முடியாது அப்படின்னு அவர் உங்களுக்கு பேட்டியில் சொல்கிறாரு. தவறு. யார் சொன்னாங்க முடியாதுன்னு? அவர் சொல்கிறது தவறு. ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறதுனால அவங்க சொல்ற அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அதனோட மதிப்பு அதிகம் தான் ஆகும். ஏன்னா அந்த குற்றச்சாட்டு தவறாக போனா அவங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டம், ஷார்ட் செல்லருக்கு ஒரு பெரிய நஷ்டம். இது இப்ப மீடியால எது வேணா யார் வேணா சொல்லலாம், அதனால அது தவறா போச்சுன்னா யாருக்கும் நஷ்டம் கிடையாது. ஆனா ஷார்ட் செல்லர் வந்து ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சார்னா அது தவறா போச்சுன்னா அது பெரிய நஷ்டம். அவர் என்ன சொல்றாரு, இதுதான் இங்கிலீஷ் ஆங்கிலத்துல ஸ்கின் இன் த கேம் அப்படின்னு வாங்க. நான் என்னோட காசையே போடுறையா என்னோட ரிப்போர்ட் மேல, இது தவறாக நீங்க நிரூபிக்கீங்க, எனக்கு தானே இது நஷ்டம் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஸோ அதனால இவர் அவர் எந்த காலேஜ்ல இருந்து எம்பிஏ ஃபைனான்ஸ் பண்ணாருன்னு தெரியல. அவர் பண்ணியிருந்தாருன்னா அந்த டிகிரியை திருப்பி வாங்கணும், ஏன்னா அவர் சொல்றதெல்லாம் தவறு. அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மகாலிங்கம் இவர் சொன்னது வந்து அவர் வந்து அதாவது ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல சொல்றார். விசாரணை இதுக்கு முன்னாடி என்ன விசாரணை நடந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, ஒரு கமிட்டி போட்டு விசாரணை செய்யுங்கன்னு சொல்லிச்சு. அந்த சுப்ரீம் கோர்ட் கமிட்டிக்கு ஆதாரம் கொடுக்க வேண்டும். இந்த ஆதாரம் யாருக்கிட்ட இருக்கு? செபி கிட்ட தான் இருக்கு. செபி தான் அதனோட டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ஸ் அந்த ஆதாரமா இந்த கமிட்டிக்கு காட்டணும். அது செபி கொடுக்கவில்லை இந்த கமிட்டிக்கு. அதனால இந்த கமிட்டி போய் சுப்ரீம் கோர்ட் கிட்ட போய் சொன்னாங்க, எங்களுக்கு ஆதாரம் கொடுக்கல, ஆதாரம் இல்ல. இது வந்து அதானி வந்து அதானி மேல குற்றச்சாட்டு இது தவறுன்னு அவங்க சொல்லவே இல்லை. அதானி வந்து இதுல இன்னசென்ட் அப்படின்னு சொல்லவே கல்ல அவரு. அவங்க எங்களுக்கு வந்து ஆதாரம் கொடுக்கவில்லை அப்படின்னு தான் அந்த கமிட்டி சொன்னாங்க. ரெண்டாவது, நான் கேட்கிற கேள்வி, எக்ஸிட் போல் அந்த அதாவது இது சமீபத்தில் இந்த தேர்தல் நடந்ததுக்கு அப்புறம் எக்ஸிட் போல் வந்து டேட்டா, நான் டேட்டாவோட சொல்றேன்னா ஸ்டாக் மார்க்கெட் வால்யூம் டபுள் ஆச்சு ஒரே நாள்ல. இதுக்காக விசாரணை செய்யணுமா கூடாதா? எல்லா நாட்டிலும் இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் மார்க்கெட் வால்யூம் டபுள் ஆச்சுன்னா உடனே விசாரணை செய்வாங்க அந்த பங்கு சந்தையின் ரெகுலேட்டர். இங்க ஏன் செபி ஏன் செய்யல? அந்த விசாரணை செய்யவே இல்லையே. மூணாவது, இந்நேத்திக்கு வந்த இண்டன்பர்க் இது அவங்க வந்து அந்த செபி சேர் உமன் மாதவி புஷ்க்கு மேலேயே ஒரு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது எப்படி அவங்களே விசாரணை செய்வாங்க அவங்க மேல? இது விசாரணை செய்யணும் அப்படின்னு அவரே மகாலிங்கமே சொல்றாரு, அவரே ஒத்துக்கிறாரு. அப்ப விசாரணை யார் செய்வாங்க? அரசாங்கம் செய்யணும். அரசாங்கம் எப்படி செய்ய முடியும்? இவங்க வந்து ராஜினாமா செஞ்சதுக்கு அப்புறம் தான் செய்ய முடியும். இவங்க வந்து சேர் உமனா இருந்துட்டு எப்படி இவங்க மேலே இவங்க விசாரணை செய்ய முடியும்? ஆகையால் நாங்க சொல்றது என்னன்னா, விசாரணை இதில் விசாரணை செய்ய வேண்டும். ஹிண்டன்பர்க் லாபத்தின் ஒரு நோக்கமோ இல்லையோ என்றது பிரச்சனை கிடையாது. இப்போ நிறைய இதனால பங்கு சந்தையில் நிறைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. தலைவர் ராகுல் காந்தி, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ராகுல் காந்தி இதை எழுப்பியுள்ளார். இது விசாரணை செய்யணுமென்றால் முதல் ஸ்டெப்பாக செபியின் ரெகுலேட்டர், செபியின் சேர்வுமன் மாதவி புஷ் ராஜினாமா செய்ய வேண்டும். நிச்சயமாக சார், இது தொடர்பாக நம்ம தொடர்ந்து பேசலாம், நீங்கள் இணைப்பில் இருங்க. அடுத்ததாக வலதுசாரி சிந்தனையாளர் திரு ரமேஷ் சிதராமன் அவரோடு இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார், இப்போது ஹிண்டன்பர்க் வந்து ஷார்ட் செல்லர் நிறுவனம் இல்லை லாங் செல்லரோ எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அவங்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது தங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த கரையை நீக்குவதற்கான உரிய விசாரணை நடத்தி அதனுடைய வெளிப்படைத்தன்மையை தெரிவிக்க வேண்டும்தானே ஒரு பொறுப்பு அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ விசாரணை நடத்தி அந்த வெளிப்படைத்தன்மையோடு அதை சொல்கிறதுல என்ன சிக்கல் இருக்குது சார்? இப்போது இல்லை, சிக்கல் என்ன, மூன்று விஷயங்கள் இருக்கு. முதல் விஷயம் சொன்ன மாதிரி இந்த விசாரணையை செய்யணும்னா அது ஒரு இண்டிபெண்டா செய்யணுமே தவிர, நீங்க வந்து திருடங்கையிலே சாவியை கொடுக்குற மாதிரி நீங்களே வந்து செக் பண்ணிக்கீங்க, நீங்களே வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துக்கலன்னு சொல்ல முடியும். அதனால அது படி முறைப்படியான விசாரணை நடக்கணும். கடந்த காலங்களில் பார்த்தோம், சித்ரா சுப்பிரமணியம் மேல ஒரு இது வந்ததுன்னு பார்த்தோம், அந்த அந்த அம்மையார் மேல ஒரு இது குற்றச்சாட்டு வந்தது, அது அப்புறம் நிரூபிக்கப்பட்டது, அது அப்படியே கடப்புல போட்டு வச்சிருக்காங்கன்னு பாக்கணும். காரணம் என்னன்னா, ஒருவேளை அவர்கள்லாம் பேச ஆரம்பிச்சா இங்க பிரச்சனையா இருக்கணும். இங்க ஸ்டாக் மார்க்கெட் ரேலி பத்தி பேசுறோம். என்னை பொறுத்தவரை நான் ஆரம்பம் முதலே சொல்லி கொண்டிருக்கிறேன், இந்த ஸ்டாக் மார்க்கெட் இப்போ மேனிபுலேட்டடா இருக்கு, இது அரசுக்கு சாதகமாக இருப்பதனால அதை மூடி மறைக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். காரணம் என்னன்னாக்க,
இது வந்து இந்த ரேலி வந்து ஒரு சரியான ரேலி கிடையாது, மார்க்கெட் கரெக்ஷன் எப்ப வேணா நடக்கலாம் அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னா, வெளிநாட்டிலிருந்தும் சரி இந்த கடந்த காலங்கள்ல ஊழல் செய்த பலர் வந்து வெளிநாட்டுல போய் இருக்காங்க, அவங்க வெளிநாட்டுல இருந்தும் ஆப்ரேட் பண்றாங்க அப்படிங்கறது எல்லாமும் பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. மார்க்கெட் மேனிபுலேஷன் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, 90 விழுக்காடுக்கும் அதிகமான முதலீட்டாளர்கள், அதுவும் பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் பணத்தை இழக்கிறார்கள். வேற எந்த மார்க்கெட்லயும் அப்படி நடக்கிறது கிடையாது. அப்படின்னா அவங்களுக்கு தவறான தகவல்கள் எல்லாம் கொடுத்து இதன் மூலமாக பணத்தை வந்து இந்த கேம்பிளிங் மாதிரி ஒரு ஸ்விங்கிளிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஸ்டாக் மார்க்கெட்ல நல்ல வேல்யூ நல்ல பேசிக்ஸ் இருக்கக்கூடிய எந்த ஸ்டாக்ஸுமே அவ்வளவு சீக்கிரம் வளர்றது இல்ல. ஆனா போகஸான பல கம்பெனிகளோட ஸ்டாக்ஸ் சமயத்துல வந்து 2 மடங்கு, 5 மடங்கு, 8 மடங்கு, 10 மடங்கு எல்லாம் ஆகுது. நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய கம்பெனிகளோட ஸ்டாக்ஸ் எல்லாம் ஐபிஓ பாத்தீங்கன்னா வேணுமே ஒரு $1 trillion அப்படின்னு யூனிகார்ன் அதெல்லாம் சொல்லிட்டு ஸ்டாக்ஸ் லான்ச் பண்றாங்க. அந்த மாதிரி போன ஸ்டாக்ஸ் எல்லாத்துடைய நிலைமையை இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்படியாக ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான இது நடக்குது. இதை விட மோசமான விஷயம் என்னன்னா, பார்ட்டிசிபேட்டரி நோட் அதை வந்து யூபிஏ காலகட்டத்துல கொண்டு வந்தாங்க. அதாவது கள்ளப்பணத்தை இந்தியாவுக்குள் திரும்ப கொண்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக யாரு பேரு ஊரு தெரியாத ஒரு ஸ்டாக் மார்க்கெட். இப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து டாக்ஸ் ரிட்டர்ன்ல வந்து இவங்க வந்து இவங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரியான விஷயங்களும் சரி இன்சைடர் ட்ரேடிங் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத நான் பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கணும்னு இருக்கேன். இந்த செபி தலைவர் மேலேயே ஆக்சிஸ் சம்பந்தப்பட்ட இதுல வந்து திரு சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு இதை பத்தின ஒரு கம்ப்ளைண்ட தெளிவா வந்து கொடுத்திருக்காரு. அது பேரையும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதன் மூலமாக இந்த அரசு வந்து இதையெல்லாம் மூடி மறைப்பதற்கும் இவர்களை பாதுகாப்பதற்குமான ஒரு வேலையை செய்கிறதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. காரணம் என்னன்னா, நமது நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தனி முதலீட்டாளர்கள் பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து தங்களுடைய வாழ்வின் சேமிப்புல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் இதுல போட்டிருக்காங்க. அதனால அவர்களுடைய வாழ்வாதாரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே வந்து ஒரு சிலர் மட்டும் வந்து லாப நோக்க அடைவதையோ இத மற்ற விஷயங்களை வைத்துக் கொண்டு அரசியலை செய்வதையோ நான் எந்த காலத்திலும் விரும்பவில்லை. இதை நிச்சயமாக இந்த அரசு செய்ய வேண்டும். செய்வார்களா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. காரணம் என்னன்னா, இதனால வந்து எக்கானமி அடிப்படுமோ அப்படிங்கறதோ மற்ற விஷயங்களையோ இவங்க இதற்காக வந்து எல்லாத்தையும் டிலே பண்ணிட்டே போறாங்களாங்கிற ஒரு கேள்வி. நீங்க வந்து அதானி விஷயத்த வந்து பேசுனீங்க. அதானி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான மேட்டர் என்னன்னா, இங்க வந்து செபி கொடுக்கணும், எல்லா இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸும் சப்போர்ட் பண்ணணும், அந்த மாதிரியான ஆதாரங்களை கொடுக்கணும். காரணம் என்னன்னா, வெளிநாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு இருக்கும்போது அதை இவங்க கொடுக்காம தடுக்கிறதோ இல்லைன்னா இங்க வைத்துக்கொண்டு இவங்க வந்து எடுத்து கோர்ட்ல சமர்ப்பிக்காமல் இருப்பதோ அது வந்து ஒரு கிரிமினல் ஆக்ட். அதை இவர்கள் செய்யாமல் இருக்கிறார்கள். ஏன்னா யாருக்குமே என்னன்னு தெரியாது. அப்படியே காலம் தாழ்த்த வேண்டியது, மக்கள் மறந்து போனாங்கன்னா அதை வந்து அப்படியே இல்லைன்னு சொல்ல வேண்டியது. நான் என்ன கேட்கிறேன், இதே அதானி குடும்பம் நாங்க போய் அமெரிக்கால போய் இண்டன்பர்க்க போய் நாங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ண போறோம், நாங்க அந்த கேஸுடைய நிலவரம் என்னாச்சு இங்க வரைக்கும் அதை பத்தி யாருமே வாயே திறக்கல. ஏன்னா இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து யாராவது ஒரு தலைவரை பத்தி இன்னொரு தலைவர் பேசிட்டாங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உடனே சொல்லுவாங்க நாங்க மானநஷ்ட வழக்கு போடுவோம் அப்படின்லாம் வந்து கதையெல்லாம் விடுவாங்க. ஏன்னா அந்த சமயத்துல மக்கள் கிட்ட சொல்றாங்களா இவங்க வந்து நியாயவான்கள் நேர்மையானவர்கள்னு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த கேஸே என்ன ஆச்சுன்னு எதுவுமே தெரியாது, எல்லாம் கிடப்பில் போடப்படும், அப்படியே பிசு பிசுட்டு போகும். ஒண்ணு பொய் சொல்லி இருந்தாங்கன்னா அவங்களும் கண்டுக்க மாட்டாங்க, இல்ல உண்மையை சொன்னவர்கள் இவர்கள் இவங்க வந்து குற்றம் இருக்கு அப்படின்னா இவங்களும் அப்படியே மழுப்பலாம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி சார், அதாவது சரியான ஆதாரத்தை கொடுக்காமல் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன்வைப்பது ஏற்புடையதல்ல அப்படின்றதையும் நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. தொடர்ந்து ஒரே ஒரு பத்தே செகண்ட் மட்டும் சொல்லுங்க சார். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல வந்து இதே வழக்க வந்து விசாரிச்சிருந்தாங்கன்னா இது வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். ஏன்னா பப்ளிக் ஃபோரம்ல வச்சு விசாரிப்பாங்க, பார்லிமெண்ட்ரி காங்கிரஸ்ல இருந்து வந்து அந்த மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஓபனா விசாரிப்பாங்க, மக்களுக்கு எதிரே வந்து விசாரணைகள் நடைபெறும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா நம்மளுடைய இந்தியாவில் அந்த மாதிரியாக நடைபெறுவதே கிடையாது. எல்லாமே அதுதான் சொல்றேன்னே, எல்லாம் பிஹைண்ட் த சீன்ங்கிற மாதிரியே நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு இன்ஃபேக்ட் என்னன்னா, இதுல வந்து ஒரு குற்றச்சாட்டு நடைபெற்றிருக்கும் பட்சத்தில் உள்துறை அமைச்சர் வந்து அதுக்கு பொறுப்பேற்கணும் சார்.